ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள், குவிக்கா பண்ணலாம், கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து ஒரு வெக்கேஷன் அப்ரோப்ரியேட், லைக் ஆன் த கோ நீங்க போடுற மாதிரியான ஒரு லுக்கா இருக்கும். வெக்கேஷன் மட்டும் கிடையாது, வேற எங்க வெளியில குவிக்கா போறீங்க ஆனா டக்குன்னு கிளம்பணும், பாக்குறதுக்கு பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான லுக் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் எதுக்கு போல்டு போட்டேன், போல்டு எப்படி போடணும், எப்போ போடணும், ப்ராசஸ்ல இந்த மாதிரி லுக் கிரியேட் பண்ணும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பாருங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பார்த்துட்டு இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இப்போ வேற எதுவும் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் ப்ரெப்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது அழகாக வந்து அப்படியே செட் ஆகியிருக்கு என்னுடைய முகத்தில். இப்போ நான் கம்மி மேக்கப் போட போகிறேன் அப்படின்னா நேச்சுரலாகவே என் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாலஸாக இருக்கணும்னு நான் வந்து பர்சனலாக ஆசைப்படுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்கின் ப்ரெப்புக்கு வந்துட்டு நான் டெர்மாகோல இருந்து கோஜிக் ஆசிட் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஏன் ஸ்பெசிஃபிக்கானு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு அது ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக. இன்ஸ்டன்ட்டாக கிடையாது, ஓகேவா, கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது தெரியும். ஸோ நான் அந்த டெர்மாகோவோட 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு 1% கோஜிக் ஆசிட், 1% நைசினமைட் அண்ட் ஆல்ஃபா ஆல்பிட்டின் இருக்குது. இது டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸ்கின்ல செம்ம ஜென்டலாக இருக்கும், ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணவே பண்ணாது, அந்த திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் அவங்க இங்கே வந்துட்டு போட்டு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக சாஃப்டாக ஜென்டலாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் வந்துட்டு ட்ரையாக ஃபீல் ஆகாது, இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக வந்துட்டு ஃபீல் ஆகும். அடுத்தது சீரம் நான் வந்து போட்டுக்கிறேன். சீரம்க்கு வந்துட்டு 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் போட்டுக்கிறேன். இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான சீரம். இதில் 1% ஆல்ஃபா ஆல்பிட்டின், கோஜிக் ஆசிட் அண்ட் நயசினமைட் இருக்கு. வைட்டமின் சியும் கோஜிக் ஆசிட் தான் வந்துட்டு என்னோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ரெண்டு விஷயங்கள். ஸோ கோஜிக் ஆசிட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா. மார்னிங் போடுறீங்கன்னா சன்ஸ்கிரீன் போடணும், நைட் போடுறீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட தேவை கிடையாது. இது லிட்ரலாக தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுனால ஸ்கின்ல செம்ம குவிக்காக வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கும். ஒன்றுமே தெரியாது போட்ட மாதிரியே, ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்றதா. ஆல்சோ நீங்க வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோமே, கரெக்டான பர்சன்ட்ல தான் யூஸ் பண்றோமான்னு டவுட் இருந்ததுன்னா இதுல வந்து நீங்க வந்து வரி பண்ண வேணாம். ஏன்னா அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்க பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதையும் மீறி உங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்குன்னா பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு சன்ஸ்கிரீனுக்கு வந்துட்டு ஒரு டின்டட் சன்ஸ்கிரீன் வச்சுக்கிறது வந்துட்டு ஓகே, லைக் குவிக்கா ஒரு பேஸ் வேணும், ரொம்ப ஃபிளாலஸா இருக்கும்னு நீங்க வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் போது டின்டட் சன்ஸ்கிரீன் வந்துட்டு அட்வைசபிள் வச்சுக்கிறதுக்கு. இந்த டெர்மாகோலே 1% ஹைலரோனிக் டின்டட் சன்ஸ்கிரீன் ஜெல் இருக்கு. இது வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் போது SPF 60 அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்கு. இதுல ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. இது வந்து ரொம்ப உங்களுடைய ஸ்கின் டோனை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு டின்டா இருக்க போறது கிடையாது. ஸ்டாண்டர்டா ஒரே கலர் தான், லைக் லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அண்ட் இது வந்துட்டு அந்த ஸ்கின்னை வந்துட்டு லைட்டா ஈவன் டோன் பண்ணி அந்த ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங், பிரைட்டர் லுக்கிங் மேட் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகுது. இதுல ஹைலரோனிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால உங்க ஸ்கின் இதை ஹைட்ரேட்டடாகவும் பாத்துக்க போகுது, ஸ்கின்ல செம்ம ஸ்மூதா வந்துட்டு இருக்க போகுது. கண்டிப்பா ஒயிட் காஸ்ட் எது கொடுக்கவே போறது கிடையாது. லைக் இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், லைக் போட்டு நான் வந்து டைம் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் ப்ராடக்ட் போட்ட மாதிரியே வந்து ஃபீல் ஆகல. அதுதான் வந்துட்டு இது பண்ற ஒரு பெஸ்ட் பார்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் வேணும், உங்களுடைய பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்றதுக்கு ஒரு ரேஞ்ச் வேணும்னு பாக்குறீங்கன்னா, இந்த ரேஞ்ச் எனக்கு நாங்கள் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரம் த டெர்மாகோ. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், ஐ கான், ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் சப்போஸ் நீங்கள் டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது, மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ டெர்மாகோ வந்துட்டு 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க, பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவங்களோட ரேஞ்ச் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை எதுவுமே கிடையாது, ஸ்கின்னுக்கு சேஃபா எஃபெக்டிவா தான் இருக்க போது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய ஸ்கின் அழகா ப்ரெப் ஆகியிருக்கு. அடுத்த ஸ்டெப் அதாவது மேக்கப் குள்ள போகலாம். நம்ம குவிக்கா ஹரிபரியா பண்ணும்போது ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் போட முடியாது. ஸோ சிம்பிளிஃபைடா நான் வந்து வச்சிருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் வெக்கேஷன் போக போறேன், அதுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன், ஓகே, ஃபவுண்டேஷன் பேஸ். இந்த ஃபவுண்டேஷன் வந்து என் ஸ்கின் டோனுக்கு அழகான ஒரு மேட்ச் மாதிரி இருக்க போது. நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 80% ஈவன் ஸ்கின் டோன் லுக் தான் வந்து எடுத்துட்டு வந்துக்க போறேன். என்னுடைய வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நான் வந்து மறைக்க போகிறது கிடையாது. லைக் 100% வந்து போகலை இன்னும் எனக்கு, அது போகவும் போகாது, அது நேச்சுரலாக என்னுடைய ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருக்கிறது. வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் மட்டும்தான் அது வந்துட்டு போகும். ஸோ அது எனக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதுதான் நான், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மீ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஓகே வித் இட். அது சிவியர் ஆகாமல் மட்டும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ பேஸ்க்கு கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும், லைட்டாக ஈவன் டோன் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி 80% பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக, அதே ஃபவுண்டேஷனை இன்னும் கொஞ்சோண்டு எடுத்து என்னுடைய அண்டர் ஐயில் வந்துட்டு ஒரு லேயர் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய அண்டர் ஐஸை எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கும் அண்டர் ஐஸ்க்கு, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ
வேணும்னா லைட்டர் ஷேட் நான் வந்து போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் எனக்கு அதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் லெட்ஸ் சி. ஓகே, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன், இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன், ரிமல்ல இருந்து இருக்கக்கூடியது. ஸோ இதை போட்டாச்சு, அழகாக பிளெண்டும் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு சீக் டென்ட். ஓகேவா, லிப் அண்ட் சீக் டென்ட் நான் வந்து ரேர் பியூட்டி இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபேத் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட். ஸ்பஞ்சு வச்சே பிளெண்ட் பண்ணிடுவோம், கை வச்சு தான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஆனால் மூஞ்சி வலிக்குது லிட்ரலாக. என்ன தெரியுமா ஆச்சு, இந்த ஷூ இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன், எடுத்து முடிச்சுட்டு இன்ட்ரோ அவுட்ரோ கொடுத்தம்போது தான் நான் கவனித்தேன் பேட்ரி, சி பேட்ரின்றனே மைக்கே மாட்டலை அப்படின்ட்டு. செம கடுப்பாயிடுச்சு, ஐயோ போச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நான் வந்து எடுக்கிறேன். அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக என் மூஞ்சில் நான் மேக்கப்னு தட்டிகிட்டே இருக்கிறதுனால லிட்ரலாக என் மூஞ்சி கொஞ்சம் வலிக்குது. ஐ ஹோப் யூ கெட் இட். ஆனால் இந்த இது வந்துட்டு ஸ்பஞ்சில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரஷ் அண்ட் கை தான் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ப்ளஷ்ஷாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட் மீ 35 திஸ். இதை பண்ணி தான் எனக்கு இந்த இடமே மறுத்து போன மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும் மம்மி அப்படி இருக்கு. ஓகே, அடுத்த நேரம் நான் வந்து லிப்ஸ் போயிட போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து எனக்கு டிட்டர்மைன் பண்ணும் என்னுடைய மீதி மேக்கப் வந்து நான் எந்த அளவுக்கு ஹெவியாக வச்சுக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒரு டீப் கலர், இந்த போல்டு கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் நீங்கள் உங்கள் லிப் லைன் ஃபஸ்ட்டே பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு. நியூட் கலர்ஸ் போகும்போது பண்ண வேணாம், அதான் நான் கண்டுபிடிச்சது ரீசெண்டாக. ஸோ ஒரு நல்ல ஒரு ஒயின் ஷேட் எடுத்து லிப்பை வந்து லைன் பண்ணி அவுட்ரு கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் போடுறீங்கன்னா டார்க் ப்ரௌன் போடுங்க, பிங்க் கலர் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒயின் கலர் போடுங்க. ஆல்சோ போல்டு கலர்ஸ், டீப் கலர்ஸ் போகும்போது நான் மேட் கலர்ஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், அது ரொம்ப தூக்கி அடிச்சு காட்டாதுன்றதுனால. இப்போ ஒரு பிங்க் மஜந்தா கலர் எடுத்து உள்ளே போடுறேன். ஓகே, லிப்ஸ் டன்னா. இப்போ நம்ம ஃபேஸ் வந்து முடிச்சிடலாம். நான் வந்துட்டு என்னுடைய காம்பாக்ட் எடுத்துக்கிறேன், அதே ஸ்பஞ்சிலே எடுத்து எங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மேட் லுக் வேணுமோ அங்கே வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன். ஆல்சோ என்னுடைய ஐப்ரோஸ் போடாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப பிளண்டான பேன் ஒரு லுக் மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதே பிளாக்கே கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைனில் இப்படி எடுத்துகிட்டு வரேன். ஜஸ்ட்டு என்னுடைய லோவர் லேஷ் லைன் ஏரியா வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது, அது எனக்கு வேணாம் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வந்து கையால் இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஐலைனர், ஜஸ்ட் ஒரு குட்டி விங்கு எண்டுக்கு பண்ண தரல வெயிட். ஓகே, குட்டி விங்குன்னு ஆரம்பித்தது இவ்வளோ பெருசாகிடுச்சு. அடுத்தது இப்போ தான் என்னுடைய முகம் கொஞ்சம் லைவ்லியாக ஆக போகுது. ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ரான்சர் எடுத்து ஃபேஸோட சைட்ஸ், ஜா லைன் இங்கெல்லாம் வந்து யூஸ்வலாக போடுற இடத்துலலாம் வந்து போட்டுக்கிறேன். இது இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ் இன்றைக்கி ஆரஞ்சு வேற போடலையா, ஆப்வியஸ்லி இது வேணும். ஸோ இதை போட்டுக்கிறேன். அப்பா, அண்ட் வித் தட் த லுக் இஸ் டன். இது வந்து ரொம்ப கேஷுவலாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்துட்டு குவிக்காக ரெடி ஆகிறதுக்கு போடுற ஒரு லுக். இதில் வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போல்டாக போயிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அழகாக ரெடியான ஒரு லுக் வந்து கிடைக்க போகுது. ஓவராலாக பார்க்கும்போது அல்ட்ரா ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போடல, லைட்டாக பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரான்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால. பட் இது வந்து ரொம்ப வேரபிளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் கன்சிலர்லாம் கூட தாராளமாக போடலாம். உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான மேட்ச் எதில் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் போடும்போது இன்னுமே லைட்டாக இருக்கும், இன்னுமே ரொம்ப நேச்சுரலான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னடா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா ஸ்டெப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலது ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், சிலது யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு ஆரஞ்சு கன்சீலர் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது. பட் இன்னைக்கு நான் ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணவே கிடையாது. அண்ட் ஸ்கின் கேரில் வந்துட்டு என்னுடைய பிக்மெண்டேஷனை டார்கெட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆரஞ்சு கரெக்டர் இல்லைனாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி, 100% ஃப்ளாலெஸ்ஸாக இல்லை, கொஞ்சம் அந்த டார்க்னஸ்லாம் தெரியுது தான், கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது தான், ஆனாலும் இது வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் கேர்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியஸாக கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க ப்ராடக்ட்ஸ், உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ், சூட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் போடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.